ఆకాశం ఎంత కడగా సార్? పుల్లకారంగా కూడు పనులు గాయం ఏదో ఇల్లియే సార్, ఇంకో గాయం సార్. పాంపు కడిచిరుకు బాస్. ఆకాశ ముఖం కూడా నీలం మూసి పుడిచి మాస్టర్ పాంపు కడిచిచ్చుండే పోలీస్ కారణ తూకిట్టు పోరానుగా. యువరాజ్ பாத்தியா, கொலை ஒரு தொடர்கதை, விபத்து ஒரு சிறுகதை, நம்ம தொடராம முடிஞ்சு போச்சு. சரி, அந்த மலையூர்ல கொள்ளையடிச்சோமே அந்த பொருள் எல்லாம் போடுங்க. எவ கழுத்துல இருந்து இந்த தாலி ஆத்திட்டு வந்த உலுக்கண புளியம்பளத்தை எந்த கலையில இருந்து விழுந்துச்சுன்னு கேட்டா எப்படி மாஸ்டர்? என் கையால என் பொஞ்சாதிக்கு நான் கட்டின தாலிடா. நான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தப்போ என் ஊர்ல இருந்து என் பொண்டாட்டி என் பிள்ளைய கூட்டிட்டு எங்கேயோ போயிட்டான்னு சொன்னாங்க. அவளை இதனால் வரை நான் தேடிட்டு இருந்தேன், ஆனா இப்ப கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன். என் பொண்டாட்டியை நான் பார்க்க போறேன், என் புள்ளைய நான் பார்க்க போறேன், என் பொண்டாட்டியை நான் பார்க்க போறேன். புருஷனுக்காக வாழ்ந்தது போதும், இப்ப அவர் கொடுத்த புள்ளைக்காக வாழ்றேன். அவன் அப்படி நல்லவனா வாழ்றது? நான் அவனுக்கு பாலை மட்டும் ஊட்டி வளர்க்கல, ஒரு பொய்யையும் ஊட்டி வளர்த்திருக்கேன். போல பொண்ணு தகப்பனை போல பிள்ளைன்னு சொல்லுவாங்க, அவன் உங்களை போல வளர்ந்துட கூடாதுங்கிறதுக்காக அவங்கிட்ட உங்களை நான் மகா யோகிய ஒரு சின்ன தப்பு கூட சகிக்காம சன்னியாசம் ஆயிட்ட உத்தமர் சொல்லிருக்கேன். ஒருத்தம் குறையும் இல்லாத புத்தர்னு போதிச்சிருக்கேன். ஆனா நீங்க ஒரு அயோக்கிய போல பொல்ல குடி பூத்தி அத்தனை பாவங்களின் புத்தகைன்னு தெரிஞ்சுட்டா கோபுரமா உண்டிருக்கிற என் புள்ள குட்டிச்சு வராயிடுவா. உங்களை கெஞ்சு கேக்குறேன், உண்மையிலே உங்க புள்ள மேல பாசம் இருந்தா நீங்க அவப்பாங்க உண்மையை சொல்லக்கூடாது. இல்ல, அந்த நல்ல புள்ளைய என் கண்ணார பார்த்தாகணும், கட்டி அடைச்சு உச்சி முகரணும். மாமுத்து திங்கிற புலிய புள்ள போட்டு மான் குட்டியா வளர்த்து வச்சிருக்கேன். அவ உங்க பிள்ளைன்னு தெரிஞ்சா திரும்ப அவன் மாமுத்து கேட்டுடுவாங்க. பழந்தின்னி கிளிய பிழந்தின்னி கழுவா மாத்திடாதீங்க. உங்க கால பிடிச்சு எனக்கு வாழ்க்கை கேட்கல, நம்ம பிள்ளைக்கு வாழ்க்கை கேட்கிறேன். அவனை ஒழுங்கா வாழ விடுங்க. சரி, என் பிள்ளைகிட்ட அவன் தகப்பேன்னு சொல்ல மாட்டேன், ஆனா என் பிள்ளைய நான் பார்த்தா போதும்,
கூடாது. பார்த்தா உங்க பிள்ளைய மகரேன்னு கட்டிப்பிடிச்சு அழாம இருக்க மாட்டீங்க. உங்ககிட்ட விலகி இருக்கு நிற்கிறேன்னா உங்க குரலை கேட்டு தேடி வந்திருக்கேனே. பாசத்தோட பலகினம் எனக்கு தெரியும். உங்க பிள்ளைக்காக சொல்றேன். நீங்க அவ அப்பாங்கிறது தெரியறதுக்கு முன்னாலும் இந்த காட்டை விட்டு ஓடி போயிடுங்க. என் பிள்ளை யாருன்னு சொல்லு, நான் தூரத்துல இருந்தாவது பாத்துக்கிறேன். என் கழுத்தை அறுத்து போட்டாலும் என் புள்ள யாருன்னு சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், மீனாட்சி உன் புருஷன் வந்திருக்க கதவை தரேன்னு சொன்னா அந்த திருட்டு பயர். அதனால அந்த திருட்டு பயரோட கொண்டாட்டி மீனாட்சி இந்த ஊர்ல வேற பேர்ல பதிங்கிருக்கான்னு தெரியுது. அந்த கொள்ளக்காரன் பொண்டாட்டி மட்டுமில்ல, அவனோட புள்ள குட்டி கொள்ளக்காரனும் இதே ஊர்லதான் இருக்கான். அந்த பதாவியோட புஞ்சாதி அந்த பகல் வேஷக்காரியையும் அவன் புள்ள அந்த பாம்பு குட்டியும் கண்டுபிடிச்சு இந்த ஊரை விட்டே துரத்தத்தான் இந்த நெய் சத்தியம். நெய் சத்தியத்தை என்ன சொல்லி பண்றது, அதையும் சொல்லிடு செல்லையா. இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு பொம்பளையும் இந்த கொதிக்கிற நெய்யில கையிட்டு அந்த திருட்டு பைய என் புருஷன் இல்ல அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணணும். ஆமா, அம்மன் பார்வையில உண்மை சொல்றவங்க கைய குளிர்ந்த நீரா கொஞ்சம், பொய் சொல்றவங்க கையையோ கொதிக்க நெருப்பு கொம்பா எரிக்கும். நெய்யில கைய விட்டவங்க எல்லாரும் காலையில வந்து கைய காட்டுங்க. கை வந்து அழுகிருக்கோ அவ தான் அந்த விஷக்காரன் இந்த மோரக்காரன் பொஞ்சாதி, அவ மகன் தான் அந்த நாசக்காரன் வாரிசு. ஒவ்வொரு பொம்பளையா வந்து சத்தியம் பண்ணுங்க. கேப்பா, இந்த பயங்கர சோதனை தேவதானா? தேவதாமா, உண்மையை ஒழிச்சிட்டு காலே அந்த அயோக்கிய சிரிக்கிய கண்டுபிடிச்சு முச்சந்தில நிறுத்தி மொட்டை அடிச்சு கரும்புளி செம்புளி குத்தி இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவ மூஞ்சில காரி துப்பி அவளை கழுத்தை பிடிச்சு தள்ளி வெளியேற்றணுமா? அவ புள்ளைக்கு செய்ய வேண்டிய மரியாதையை சொல்லாம விட்டுட்டிய செல்லையா. அவ யாருன்னு தெரிஞ்சு சாணிய கரைச்சி ஊத்தி சந்து பந்தெல்லாம் ஓட ஓட விரட்டி ஒவ்வொரு வீட்டு விளக்க மாத்தாலையும் உதச்சி இந்த ஊரை விட்டே வெளியேற்றணும். வேண்டாப்பா. ஏமா, ஒவ்வொரு விஷயத்துல ஊருக்கு உபதேசம் பண்ற தர்ம தாயான நீ இதுக்கு மட்டும் ஏமா தயங்குற? எல்லாம் வந்து சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணுமா? அந்த திருட என் புருஷ இல்ல. வாமா வா. ஏமா தயங்குற, உருவ முகம் பெருசா இருக்கு. அந்த திருட என் புருஷ இல்ல. சத்தியம் பண்ணுங்கம்மா, போங்க. அந்த திருடே என் புருஷன் இல்ல. செல்லையா, நீ சத்தியம் பண்ண எல்லா பொம்பளைங்க கையையும் பார்த்தாச்சு, ஒரு கை கூட அழுகல. இதே சாக்கா வச்சு என் முண்டாட்டி கைய புடிச்சு இழுத்து தறியவரு. அது சத்திய சோதனடா, தப்பா நினைக்காதடா. உன் முண்டாட்டி கை என்னடா? என் முண்டாட்டி கைய கூட காட்டுன்னு காட்ட மாட்டேன்டால. காட்ட மாட்டேன்டாலா? அப்போ 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 இப்போ அது எப்போ நான் தான் அவளுக்கு புருஷன். அது குளவரம் நினைச்சியாரு. அவன் ஏன் காட்ட மாட்டேன் அண்ணே? கைய விரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சது. அவ கை நிறைய மண்ணாங்கட்டி வச்சிருக்கா. தெல்லையா, அவ வயித்துல புள்ளையா. பாருப்பா, எல்லாரையும் பார்த்தாச்சு, இப்ப உங்க அம்மா தான் பாக்கி. கூப்பிடு கூப்பிடு. பார்வதி அம்மா, வாங்க வாங்க. வரும்போது கையை கவனமா கொண்டாங்க. கைய காட்டுமா. கைய அழுகல. அப்போ அந்த கொள்ளக்காரன் பொண்டாட்டி வேற யாரா இருக்கும்? அந்த கொள்ளக்காரன் பொஞ்சாதி கையில ஏதோ மருந்த தடவி நம்ம எல்லாரையும் ஏமாத்தி இருக்கா. கை அழுகுனதுக்கு அப்புறம் தானே மருந்து தடவிப்பாங்க. இவன் புட்டாடியா தடவிப்பா. அவ எப்பவுமே தப்ப முடியாது. அந்த கொள்ளக்காரனை நானே சந்திக்கிறேன். மாஸ்டர், யாரோ ஒரு பொம்பளை நம்ம இடத்தை புரிய அது என் மனைவி மீனாட்சி. மீனாட்சி, என் புள்ள யாருன்னு சொல்ல வரல. இங்க புள்ள யாருன்னு கேள்வி
அந்த புருஷன் யாருன்னு கேள்வி. சொல்லிட்டியா? சும்மா கேட்டா சொல்லிடலாம். அம்மன் கோயில் கொதிக்கிற நெய்யில சத்தியம் பண்ண சொன்னா உண்மையை சொல்லிட வேண்டியதானே. என்ன சொன்ன? நீங்க என் புருஷன் இல்லன்னு சொன்னேன். பொய் சத்தியம் பண்ணிட்டியா? பொய் சத்தியம் பண்ணி இருந்தா என் கை அழுகி இருக்குமே. அழுகலையே. அப்ப நான் சொன்னது உண்மைதானே? அது எப்படி? மனைவி கிட்ட கணவனுடைய குறைஞ்சபட்ச அடையாளம் என்ன? அவன் போட்ட தாலி, அந்த தாலியத்தான் உங்க ஆட்களை வச்சு அறுத்துக்கிட்டு வந்துட்டீங்களே. அந்த அம்மனே ஒத்துக்கிட்டா நான் உங்க மனைவி இல்ல, என் புள்ள உங்க பிள்ளை இல்ல. உங்ககிட்ட அந்த அடையாளம் இல்லாம போகலாம், ஆனா என் புள்ள கிட்ட அந்த அடையாளம் இருக்கு. ஆமா, அவன் உடம்புல ஓடுற உங்க ரத்தம். அவனை நான் எவ்வளவோ நல்லபடியா வளர்த்தாலும் அவன் உடம்புல ஓடுற உங்க கெட்ட ரத்தம் அவனை பாவம் செய்ய தூண்டிக்கிட்டே இருக்கு. எந்த நேரத்திலையும் பள்ளத்துல விழுந்துடாம இருக்கத்தான் உங்களை இங்கிருந்து நான் போயிட சொல்றேன். இப்ப நான் இந்த காட்டுல இருக்கிறதே என் புள்ளைய பாக்கத்தான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஒருத்த ஒரு புளிய குட்டியில இருந்தே சைவ உணவு கொடுத்து வளர்த்தானா, அதுவும் ஆட்டுக்கடா மாதிரி அழகா வளர்ந்துச்சான். ஒரு நாள் அவன் முகச்சவரம் பண்ணும் போது ஒரு சொட்டு ரத்தம் விழுந்துச்சான். அத முகர்ந்த உடனே அந்த புலிக்கும் மூர்க்க குணம் வந்துருச்சான். உடனே அவனை அடிச்சு கொண்டு ரத்தத்தை குடிச்சிருச்சான். உங்களை கெஞ்சி கேட்கிறேன், அவனுக்கு ரத்தம் அடைய காட்டிடாதீங்க. நீ என்ன சொன்னாலும் சரி, என் புள்ளைய நான் சந்திச்சே தீர்வேன். நீங்க என்ன சந்திக்கிறது? அவனே உங்களை வந்து சந்திக்க போறானா? அப்படியா? அவ வர்றது உங்களை அப்பான்னு கொஞ்சம் வரல, கொல்ல வர்ற. அந்த கொடுமையை என் கண்ணால பார்க்க வச்சிடாதீங்க, பார்க்க வச்சிடாதீங்க. உங்களை நான் விரும்புறேன், அது உங்களுக்கு தெரியுமா? உங்களை நான் நிழலா தொடர்ந்து வரேன், அது உங்களுக்கு புரியுமா? ஆஹா.